ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாயிருக்கிற நமது அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த மாலை கூட்டத்திற்கு வந்திருக்க உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக நம்மத்திலே நேற்றைய தினமும் இன்றைய தினமும் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட அருமையான சௌரன் வெஸ்லி மேக்ஸ்வெல் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவரின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். யாவரும் கரங்களை தட்டி அண்ணனே நாம் வாழ்த்தி வரவேற்போம். அவர்கள் இப்பொழுது நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் சொல்ல முடியும், நான் என் நேசருடைய ஐ பிலாங் டு மை பிலவட். ஓ நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவன். சேர்ந்து பாடலாமா? கமானே அப்படிமா. நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவன். நீங்க பாடுங்க பார்க்கலாம். Come on, sing. நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவன், என் நேசர் என்னுடையவன். அவர் யார் தெரியுமா? சாரோனின் ரோஜா, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, பள்ளத்தாக்கின் லீலி. இவரே என் நேசர், இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர், இவரே என் சிநேகிதர், இவரே என் பிரியமானவர். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? இவரே என் பிரியமானவர். சத்தமா நீங்க மட்டும் சொல்லுங்க, இவரே, இவரே என். இவரே என் பிரியமானவர், இவரே என் பிரியமானவர். சொல்ற தெரியுமா? பாவியான என்னையும் அவர் தேடி வந்தார். மனபாடனாக, என் தோழனாக, எனக்கு எல்லாமே அவராக மாறிவிட்டார். அதனாலதான் நான் சொல்றேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவருக்குரியவன், அவர் எனக்குரியவன். பாவியான என்னையும் அவர் தேடி வந்தார். பாவியான என்னையும் அவர் தேடி வந்தாரே. மனவாழனும் என் தோழனும் எனக்கெல்லாமானாரே. சேர்ந்து பாடுங்க. பாவியான என்னையும் அவர் தேடி வந்தாரே. மனவாழனும் என் தோழனும் எனக்கெல்லாமானாரே. அவர் சேவை செய்வேன், அவர்காகவே வாழ்வேன். அவர் சேவை செய்வேன், அவர்காகவே வாழ்வேன். எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் சேவை செய்வேன், அவர்காகவே. தீர்மானத்தோடு சொல்லுங்க. ஒன் மோர் டைம் பாடலமா? நான் என் நேசருடையவன், நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவன், என் நேசர் என்னுடையவன். ஓ நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவன், என் நேசர் என்னுடையவன். அவர் யார் தெரியுமா? சாரோனின், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, பள்ளத்தாக்கின் லீலி. இவரே என் நேசர், இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர், இவரே என் பிரியமானவர். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? குமார் சொல்லுங்க. ஆண்டவருக்கு அதை கேட்கறதுக்கு ஆசையா இருக்கும். என்ன நேசிக்கிறியா? Do you love me, Peter? இவரே என் பிரியமானவர். ஓ ஹல்லேலூயா! இவரே என் பிரியமானவர். தனிமையான நேரத்தில் என் துணையாய் வந்தார். பலவீனமான நேரத்தில் அவர் தம்முடைய கிருபையை தந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்?
தனிமையான நேரங்களில் அவர்தான் துணை. மனித உறவுகளெல்லாம் மாறுகிற உறவுகள், மனித அன்பெல்லாம் மாறுகிற அன்பு, ஆனால் ஒரே ஒரு ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தின தேவன். எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிடாதவர், நம்மை கைவிடாதவர், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினதுனால தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். தனிமையான நேரத்தில் என் துணையாய் வந்தாரே, பலவீனமான நேரத்தில் தம் கிருபை தந்தாரே. சேர்ந்து பாடுங்க. தனிமையாய் என் துணையாய் வந்தாரே, துணையாய் பலவீனமான நேரத்தில், பலவீனமான நேரத்தில் தம் கிருபை தந்தா. அவர் நாமம் உயர்த்துவேன், அவர் நாமம் உயர்த்துவேன், அவர் சாட்சியாய் வாழ்வேன். அவர் நாமம், எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி, நான் என் நேசருடையவன், நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவன், என் நேசர் என்னுடையவன். நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓ என் நேசர், யாருமா உன் நேசர், யாரு உன் நேசர், அவரா சாரோனின் பள்ளத்தாக்கின், இவரே என் நேசர், இவரே என், இவரே என் சிநேகிதர், இவரே என் சிநேகிதர், இவரே என் பிரியமானவர். ஹல்லேலூயா. இவரே என் பிரியமானவர். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும்யா, இவரே என். இவ்வளவுதான் சத்தமா, இன்னும் சத்தமா, இவரே, ஹல்லேலூயா, இவரே என் பிரியமானவர். உலகம் முழுவதிலும் பொருளாதார நெருக்கடி, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரும் பிசினஸ் போச்சு, எல்லாம் போச்சு. ஆமென். எத்தனையோ பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க, சூழ்நிலைகள் மாறுகிறது, ஆனால் கர்த்தர் என்னைப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம மட்டும் அவருக்கு கொஞ்சம் உண்மையா இருந்தா, ஆமென், அவர் நமக்கு உண்மையாக, அதாவது நம்ம உண்மையா இல்லாம இருந்தாலும், ஆமென், he is so faithful in his promises. ஒரு ப்ராமிஸ் கொடுத்தார்னா, ஆமென், நம்ம உண்மை இல்லாதவனாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனக்காகவே யாவையும் அவர் செய்து முடித்தாரே, ஏற்ற வேளையில் என் தேவைகள் யாவும் சந்தித்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்காகவே யாவையும் அவர் செய்து முடித்தாரே, ஏற்ற வேளையில் என் தேவைகள் யாவும் சந்தித்தார். உயிருள்ள நாடெல்லாம் அவர் நாமம் பாடுவே. பாடுங்க சத்தமா. உயிருள்ள நாடெல்லாம் அவர் நாமம் பா. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு, எஸ் லார்ட். உயிருள்ள நாடெல்லாம் அவர் நாமம் பா. ஒன் மோர் டைம். உயிருள்ள நாடெல்லாம் அவர் நாமம் பா. சத்தமா பாடுங்க. நான் இயேசுவருடையவன், நான் என்னுடையவன், என் நேசர் என்னுடையவன், என் நேசர் என்னுடைய, ஓ ஹல்லேலூயா. நான் என் நேசருடையவன், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, என் நேசர் என்னுடையவன். சொல்லுங்க. அவர் சாரோனின் ரோஜா, சாரோனின் பள்ளத்தாக்கின், இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர்,
ivare en priyamanava unga satham kelkattum come on raise your voice ivare en priyamanava I love you Jesus I love you Lord ivare en ivare en priyamanava ore ore saranam adhu dhaan nammudi edhirpaarpu enakkagave avar seekram varapogurar ennaiyum avarudan serthukolla avar megangal meedile varapogurar avarodu vaalven naan nithiya nithiyama idhu dhaan kristava nambikai aandavar namakku kodukkira nambikai indha ulaga paadugalukkellam aandavar muttupulli veithu avarodu vaalgira nithiya vaalkai adarkaga dhaan indha kootangal adarkaga dhaan kartha nammodu kuda pesugirar ennaiyum avarudan serthukollave megangal meedile meendum varuvare paadunga paakalam ennaiyum avarudan serthukollave megangal meedile megham varuvare அவரோடு வாழ்வே நான் நித்திய நித்தியமா சொல்லுங்க அவரோடு வாழ்வே நான் இதுதாங்க நம்பிக்கை நம்பிக்கை அறிக்கை செய்யலாமா எத்தனை பேருக்கு சந்தோஷமா அவரோடு நான் நித்திய திரும்ப சொல்லுங்க ஒன் மோர் டைம் அவரோடு அவரோடு வாழ்வே கம் ஆன் எவ்ரிவன் நான் நேசருடையவன் நான் நேசருடையவன் நேசர் என்னுடையவன் நீங்க பாடுங்க நீங்க பாடுங்க அம்மா அவன் சாரோனின் ரோஜா சாரோனின் இவரே என் கரங்களை வலது கருத்து உயர்த்த முடிஞ்ச சொல்லுங்க இதை ஏசப்பா கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா பிள்ளைங்க வந்து அப்பா டாடி ஐ லவ் யூ சொன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் மம்மி ஐ லவ் யூ அதே மாதிரி தான் அவர் எதிர்பார்க்கிறார் இவரே என் பிரியமானவர் இவரே என் பிரியமானவர் இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் 2 சாமுவேல் 23 அதிகாரம் 15 16 17 வசனத்தை வாசிக்க கேட்கிறேன் தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான் 16 அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு 17 கர்த்தாவே தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாயிருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான் இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள் கவனிங்க இந்த 3 பராக்கிரமசாலிகள் யார் என்பதை நீங்கள் இதைக்கு முந்தின வசனங்களிலே நீங்கள் வாசித்தால் 8 வசனத்திலே யோசேப்பா செபேத் என்கிற ஒரு பராக்கிரமசாலி 9 வசனத்திலே தோதோவின் மகன் எலியாசர் என்கிற ஒரு பராக்கிரமசாலி 11 வசனத்திலே ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன் என்று இந்த 3 பராக்கிரமசாலிகளை குறித்து இங்கே வேதத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் ஏன் அவர்கள் உயிரை பணய வைத்து பெத்லகேமில் ஒலிமுக வாசல் தண்ணீரை அவர்கள் போய் கொண்டு வர காரணம் என்ன என்றால் பெலிஸ்தரின் தானயம் எருசலேமில் இருந்தது பெலிஸ்தருடைய மிலிட்டரி ஃபோர்ஸ் அங்கே எருசலேமில் இருந்தது
இப்பொழுது இவர்கள் எல்லாரும் வெளியே இருக்கிறார்கள். திடீரென்று இந்த தாவீதிற்கு தாகம் எடுத்தது. தாகம் எடுத்தா வேற தண்ணி குடிக்க கூடாதா? பெத்லேகமில ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்று தண்ணீர் மேல் ஆவல் கொண்டானாம், ஏக்கம் கொண்டானாம். அவன் எக்ஸ்பிரஸ் பண்றான் அவனுடைய லாங்கிங்க, அவனுடைய விருப்பத்தை, அவனுடைய டிசையர அங்கே எக்ஸ்பிரஸ் பண்றான். ஹூ இஸ் ஆன் மை சைட், என்னுடைய தாகத்தை தீர்ப்பவர் யார், அல்லது என் வாஞ்சையை புரிந்து. ஆபத்துதான், அங்கே பெலிஸ்த ராணுவம் இருக்கிறது, நாம் வெளியே இருக்கிறோம், அங்கே போனால் ஒருவேளை திரும்பி வர முடியாது, உயிர் போகலாம், பிடித்து கொலை செய்து விடலாம். ஆனாலும் அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை அவன் தெரிவித்து யார் எனக்காக போவார் என்று தாவீது சொன்னவுடனே இந்த பராக்கிரமசாலிகள் மூன்று பேரும், அநேகருக்குள்ளே இந்த மூன்று பேர், அந்த அதிகாரம் முடியும் பொழுது ஒரு பெரிய லிஸ்ட் உரியாவோட சேர்ந்து 37 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் வீட்டில் அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே அவர்கள் அத்தனை பேருடைய மத்தியிலும் இந்த மூன்று பராக்கிரமசாலிகள் அவர்கள் துணிந்து போய் தங்கள் பிராணனையும் எண்ணாமல் அந்த ஒலிமுக வாசல், பெலிஸ்தர்கள் சத்துருக்கள் இருக்கிறார்கள், பெரிய பிரச்சனை என சூழ இருக்கிறது, ஒருவேளை நான் உயிரோடு திரும்பி வருவனா என்று தெரியாது, ஆனாலும் என் தலைவனுடைய தாகத்தை தீர்க்க என் உயிரை பணையம் வைத்து போய் அந்த தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தார்கள். பாருங்கள், அந்த அதிகாரம் முழுவதிலும் இந்த மூன்று பராக்கிரமசாலி, அந்த எல்லா பராக்கிரமசாலியும் சொல்லிட்டு, ஆனாலும் முந்திய மூன்று பேருக்கும் இவன் சமமானவர் அல்ல, முந்தின மூன்று பேரும் அந்த அதிகாரம் ஃபுல்லா இவரை குறிச்சே, இவர்களை குறித்தே பரிசுத்தாவியானவர் சொல்லி வைத்திருக்கிறார். காரணம், ஒரு தகப்பனுடைய இருதய துடிப்பை புரிந்தவர்கள், ஒரு தலைவனுடைய தாகத்தை புரிந்து செயல்பட்டவர்கள். அவர்களுக்குன்னு ஒரு டார்கெட் இல்லை, அவர்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இல்லை, ஒரே அஜெண்டா தான், என்னுடைய தலைவனுடைய தாகத்தை நான் தீர்க்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய காரியத்தை அவர்கள் மனதில் வைத்து அதை துணிந்து செய்தார்கள். நன்றாக கவனியுங்கள். சிலுவை தியான கூட்டங்களிலே ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற தேவ ஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து சொன்ன அந்த வார்த்தைகளை தலைமுறை தலைமுறையாக தியானித்து இன்பமாய் கேட்டு அந்த நாட்களை ஆசரிக்கிற திருச்சபையே, ஆண்டவருடைய சத்தம் இன்றும் உன் காதிலே துணிப்பதாக. ஆண்டவர் சிலுவையில் இருந்து சொல்கிறார், நான் தாகமாயிருக்கிறேன், யார் என்னுடைய தாகத்தை தீர்ப்பது? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அநேக நேரத்தில் சீடர்களை புரிந்து கொள்ளவில்லை. திருப்புகள் யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 31 வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசியுங்கள், பார்க்கலாம். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். 32 அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். 33 அப்பொழுது சீஷர்கள் ஒருவரையொருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இந்த சீஷர்கள்லாம் யாரு? நம்மள மாதிரி எப்பா சாப்பாடு ராமன் தான், இந்த உலக ஆசீர்வாதங்கள் தான், எப்பவும் சாப்பாடு, பணம், வேலை, அது உலக கவலையே இவனுக்கு. இவர் சொல்றார், இவர் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு பேசும் போதெல்லாம் இவன் தப்பு தப்பாவே நினைக்கிறான். இன்னைக்கு நம்மளும் அப்படித்தானே நினைக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறானா? எதுக்கு ஆசீர்வதிக்கிறாரு? ஆண்டவர் எதுக்கு எனக்கு ஸ்டேட்டஸை உயர்த்தி வச்சிருக்கிறாரு? எதற்கு இந்த இடத்துல கர்த்தரனை நம்பி வைத்திருக்கிறார்? வெறும் சாப்பாட்டிற்காகவா? வெறும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவா? இல்லை, தேவனுடைய எதிர்பார்ப்பை, திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. நான் அடிக்கடி சொல்லியிருக்கலாம், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆதியாகமம் 1:28, ஆண்டவர் வெரி ஃபர்ஸ்ட் டைம் God has blessed mankind without any single condition. ஒரு கண்டிஷன் இல்லாம ஆண்டவர் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆசையோடு அங்க பிளஸ் பண்றார். என்ன? நீங்கள் பழுகி பெருகி, சொல்லுங்க, பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள். 4 kinds of blessings. இப்ப ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் பழுகி பெருகுங்கள் பிளஸிங். அடாடாடா, அதான் மேவால் பார்த்தா சூப்பரான பிளஸிங் பா. என்னது? பழுகி பெருகுங்கள். இப்ப 6:1 வாசிங்க, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கினார்கள். போதும், இந்த ஆதியாகமம் 1:28
இந்த ஆதியாகமம் 6:1 வாசித்தீங்கன்னா ஆண்டவர் பிளஸ் பண்ணது இங்க அப்படியே பலிச்ச மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆண்டவர் பலுகி பெருகுங்கன்னு சொன்னாரு. 6:1 என்ன எழுதியிருக்கிறது? மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கினார்கள். அடடா, என்ன கர்த்தருடைய ஆசீர்வாதம்னு நம்முடைய மாம்ச கண்களிலே தெரியலாம். ஆனால் அதே 6:6 என்ன சொல்லுகிறது? பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். ஏங்க, நீங்க சொன்ன ஆசீர்வாதம் தானே பலிச்சிருக்குன்னு நாங்க பாக்குறோம், அப்புறம் எதுக்கு மனஸ்தாபனாட முட்டாளே? நான் ஆசீர்வதித்தது பலுகி பெருக சொன்னது ஏதோ ஒரு கூட்டம் பூமியை நிரப்புவதற்காக அல்ல. மல்கியா 2:15 கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிக்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பலுகி பெருகுங்கன்னு என்ன அர்த்தம்? தேவ பக்தி உள்ள ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்கத்தான் மனிதனை கர்த்தர் தம்முடைய சாயலில் தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார். ஆனால் அதற்குள்ளே இவன் பாவம் செய்து பாவ சந்ததியை அவன் உண்டாக்கி விட்டான். நல்ல கவனிங்க. அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த சீசர்களே அப்படித்தான். சமாரியா ஸ்திரீடத்தில் போனார், தாகத்திற்கு எனக்கு என்ன செய் தா என்றார். அவர் அங்க பேசுறது வேற. எதுக்கு பேசுறாரு? அவளுடைய தாகத்தை தீர்ப்பதற்காகத்தான் பேசுகிறார். வரலையா சொல்லுங்க பாக்கலாம். ஆமா, தாகத்துக்கு தான். அவள் லிட்டரலா தண்ணி வாங்கி குடிக்க அல்ல. அவளும் பந்தாப சொல்றா, என்ன நீர் பார்த்தா யூதன மாதிரி இருக்கிறீரு, சமாரியா ஜனங்கள்ட்ட என்ன செய்ய மாட்டீங்க, தண்ணி வாங்கி குடிக்க மாட்டீங்க, நாங்கெல்லாம் லோ காஸ்ட் மிக்சட் பீப்பிள், கலப்பின மக்கள் சமாரியா மக்கள். அதனால யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, சமாரியா ஜனங்கள்ட்ட சம்பந்தம் வச்சுக்க மாட்டாங்க, தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. யூதர்களை அவர்களுக்கு பிடிக்காது. எருசலேம் தேவாலயத்தில் போய் ஆராதிப்பது அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா போனாலே அவன் ஒரு மாதிரியா பார்க்கிறான், நாங்கெல்லாம் ஹை காஸ்ட் நீ லோ காஸ்ட்னு சொல்றான். கவனிங்கள். அதனால சமாயர்களுக்கு பிடிக்கல. இப்ப இயேசு இங்க வந்து இவகிட்ட தண்ணி வாங்கி குடிக்கல, இவள் இந்த உலகத்தின் ஆசை இச்சைகள் இந்த உலகத்தின் பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறாள். இவளுக்கு திருப்தி இல்லை, வாழ்க்கையில திருப்தி இல்லை. 1, 2, 3, 4 நீ எத்தனை போனாலும் இவளை திருப்திப்படுத்த முடியாது. இவள் ஆத்மாவை திருப்திப்படுத்துகிற ஜீவ தண்ணீர் நான் தான். ஜீவ தண்ணீரை அவளுக்கு கொடுக்க வேண்டும். ஆமீன். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டானே மோசஸ், அதே போல இந்த மகளை மாற்ற வேண்டும் என்று முன்குறித்த தேவன் அவரிடத்துல போய் தாகத்துக்கு தா என்று சொன்னார். அவன் சொன்ன, யூதனா இருக்கிறீங்க, நீங்க என்கிட்ட தண்ணி கேட்கறீங்கன்னு சொன்னேன். அவன் சொன்னார், உங்ககிட்ட பேசுற ஆள் தெரியாம, பேசுற சப்ஜெக்ட் தெரியாம உளறிட்டு இருக்கிற, உன்னிடத்தில் பேசுகிறவர் யார் என்பதை நீ அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், என்றென்றைக்கும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை அவர் உனக்கு கொடுத்திருப்பார் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமேன். அவ சொல்றா, அப்படியா, அப்புறம் எதுக்கு நான் குடத்தை எடுத்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படணும், அப்படின்னு அந்த தண்ணி கொடுங்கயான்னு சொன்னோன்னதான் ஆண்டு சிலர் போய் உன் புருஷனை இப்போதான் ஆண்டு தொடர்றாரு, அவளை போய் புருஷனை கூட்டிட்டு வா. அப்பா அவ சொன்னா, எனக்கு புருஷன் இல்லை. அடே அப்பா, அப்பவே லிவிங் டுகெதர் சார். இன்னைக்கு தான் நம்ம இந்தியாவில் லிவிங் டுகெதர். பெங்களூர் ஏன் எங்கள் மாதிரி கோயம்புத்தூர் சிட்டிஸில் ஐடி ஃபீல்டு இருக்கிற இடத்துல லிவிங் டுகெதர் வந்துருச்சு, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் வந்துருச்சு. ஆமாம், ஆனால் அன்னைக்கே இவர் லிவிங் டுகெதரில் தான் இருக்கிறாள். சொன்னேன், எனக்கு புருஷன் இல்லை. ஆண்டவர் சொன்னார், உண்மைதான், ஏன்னா 5 இருந்தான், இப்போ இருக்கிறவனும் கணக்கில் சொல்லுங்க சத்தமாக. ஏன் இந்த உலகத்தின் பாவங்கள் சிற்றின்பங்கள், ஆனால் கர்த்தர் நமக்கு பேரின்பத்தை கொடுக்க அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் இந்த உலக என்டர்டைன்மெண்ட், இந்த உலக காரியங்கள் எல்லாம் நமக்கு குப்பையா தெரியுது. பவுல் சொல்லுகிறார், எல்லாம் குப்பையும் நஷ்டம் என்று. ஏன்னா குப்பைன்னு முதல்ல குப்பைன்னு தெரியாம வண்டி வண்டியா ஏத்திட்டு போனேன், அதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த உலக வாழ்க்கை, உலக ஆசீர்வாதங்கள், களியாட்டுக்கள், ஆமீன், பொழுதுபோக்குகள், ஐயோ இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காகவே லைஃப்னு குப்பையில நான் வாழ்ந்தேன். இப்பதான் தெரியுது இதெல்லாம் சிற்றின்பம், இது என் தாகத்தை தீர்க்காது. என் தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. இந்த 3 பராக்கிரமசாலிகளை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அநேகருக்குள்ளே 3 பேர். அதே அதிகாரம் 13 வசனத்தை வாசித்தால்,
முப்பது தலைவருக்குள்ளே இந்த மூன்று பேர் அறுப்பு நாளிலே the day of harvest the revival time இதுதான் the days of harvest days of revival ரொம்ப அழகாக ஆவியான எழுதி வைத்திருக்கிறார் தாவீதனத்திற்குள் போயிருந்தார்கள் அநேகருக்குள்ளே மூன்று பேர் முப்பது தலைவர்களுக்குள்ளே மூன்று பேர் நீங்க ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தவுடனே ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்னே அந்த ஆரம்பத்தில் 12 சீடர்களை தெரிந்தெடுத்தார் எல்லாவுடைய சீடர்கள் தான் அவரே தான் சூஸ் பண்ணார் ஆனா முக்கியமான அநேக இடங்களுக்கு ஆண்டவரதிலே மூன்று பேரை மட்டும் தனியாக அழைத்து போகிறார் யோவான் யாக்கோபு பேதுரு மருவ மலைக்கு இவர்களை தான் அழைத்து சென்றார் தனியாக அநேக இடங்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறது நீங்களும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர் நீங்க பாத்தீங்கன்னா இது பார்சியல் கார்டா 12 பேர் இருக்காங்க மத்தவங்களை விட்டுட்டு 3 பேர் இல்ல ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையை அறிந்துதான் நம்மை ஐ மீன் ஹி வாண்ட்ஸ் டு டேக் அஸ் இன்டு தி நெக்ஸ்ட் லெவல் அவர் நம்மை அடுத்த லெவலுக்கு அழைத்து செல்வதற்கு காரணமே எனக்குள் இருக்கிற தாகம் எதிர்பார்ப்பு ஏக்கம் என்னுடைய டிசையரை பொறுத்துதான் நான் முதல் அடிக்கடி சொல்றேன் ஆண்டவர் யாரையும் கம்பல் பண்ண காதை பிடிச்சி வாடா அடுத்த லெவலுக்கு வாடா உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல ஆண்டவர் பேசுவாரு அதுக்கு ஒப்பு கொடுத்து வார்த்தை கீழ்ப்படிந்து ஆண்டவரே நான் கரையிலே நின்னுட்டேன் ஆண்டவரே இல்லப்பா இன்னொரு 1000 முளை நான் உள்ள நடக்கணும் என்னை கூட்டிட்டு போங்க நான் இந்த ராத்திரி ஹி வில் டேக் யூ இன்டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் The next level of prayer life, the next level of ministry. ஆண்டவர் தூக்கிட்டு போவார் நிறைய பேருக்கு என்னன்னா கரையிலே இருப்போம் அசல நாங்கள் அப்படியே ஒதுங்கியே இருப்போம் சார் போயிடுவோம் வருவோம் அவ்வளோதான் ஒதுங்கியே இருப்போம் நீ ஒதுங்கியே தான் இருக்கணும் உன்னை வச்சு ஆண்டவர் ஒன்றுமே பண்ண முடியாது ஆண்டவரே இன்னும் ஆழத்தில் என்னை அழைத்து சொல்லும் எசேக்கியேல் 47 அதிகாரம் நமக்கு நல்லா தெரியும் ஒரு புருஷன் 1000 முளை மலர்ந்து என்னை கடக்க பண்ணினான் அங்கே தண்ணீர் கணுக்கால் அளவு இருந்தது அதுவும் தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது கரையில் இருந்த என்னை இப்ப தண்ணீருக்குள்ள வந்துட்டேன் அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள வந்துட்டேன் ஆனா அதனுடைய அளவு எங்க தான் இருக்கு கணுக்கால் அளவு ஆண்டவருக்கு நல்லா தெரியும் கணுக்கால் அளவு தண்ணீர்ல இருந்தீங்கன்னா கவுனிங்க இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா அது கடக்க கூடாத நதி நீச்சலாளம் உள்ள நதி இது ரெண்டும் முக்கியமா எழுதியிருக்கு அப்போ கரையில இருந்து 1000 அளந்து தண்ணீர் கணுக்கால் அளவு நான் உள்ள நிக்கிறேன்னா கரையில நிக்கிற நீங்க அத்தனை பேர் என்ன பார்க்க முடியுமா பார்க்க முடியும் ஏன் தண்ணீருக்குள்ளதான் நிக்கிறேன் ஆனா அளவு எங்க இருக்கு கணுக்கால் அளவு அப்ப என் முழு மாம்சமும் வெளியே தெரிகிறது மாம்சத்தின் கிரியைகள் வேசித்தனம் விபச்சாரம் காமவிகாரம் அசுத்தம் கொலைகள் பொறாமைகள் ஒரு பெரிய லிஸ்ட் ஆனா நிக்கிறது எங்கதான் சொல்லுங்க தண்ணிக்குள்ளதான் நின்று ஆட்டம் போடுறோம் ஆனா கிறிஸ்துவ வெளிப்படுத்த முடியல பரிசுத்தமா வாழ முடியல மாம்சம் தலை தூக்குகிறது இப்படி நிறைய கிறிஸ்தவங்க உள்ள தண்ணிக்குள்ள குதிச்ச சத்தமெல்லாம் கேட்கும் ஆவியானவர் தான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன் ஆனா மாம்சத்தை ஜெயிக்க முடியல பரிசுத்தமா வாழ ஆண்டவர் சொல்றாரு நீ விரும்பினா ஐ வாண்ட் டு டேக் யூ டு தி நெக்ஸ்ட் லெவல் இன்னொரு 1000 மூலம் நான் உன்னை கடந்து அப்போ அதற்கு ஒப்பு கொடுத்து அதுக்கு விரும்பினா ஆண்டவர் நெக்ஸ்ட் 1000 மூலம் அளந்து போனன இப்ப கொஞ்சம் பெட்டர் இப்ப எங்க வந்திருக்கு சொல்லுங்க முழங்கால் அளவு தண்ணீர்ல நடக்க முடியுமா கொஞ்சம் மறைஞ்சிருக்கு ஆனா இன்னும் மாம்சம் வெளிப்படுது ஒண்ணு ரெண்டாவது முழங்கால் அளவு தண்ணீர்ல நடக்க முடியுமா தாராளமா நடக்கலாம் தண்ணிக்கு என் மேல எந்த கண்ட்ரோலும் கிடையாது பரிசுத்த ஆவியானவருக்கு என் மேல எந்த கண்ட்ரோலும் ஆனா பரிசுத்த ஆவியானவருக்குள்ளதான் இருக்கிறேன் தண்ணிக்குள்ளதான் நிக்கிறேன் இப்ப கொஞ்சம் பெட்டர் தான் இந்த கன்வென்ஷனுக்கு அப்புறம் ஆனா எங்க இருக்குது முழங்கால் அளவு ஆனாலும் ஆவியானுடைய முழு கட்டுப்பாடு இல்லாததுனால இன்னும் நான் பரிசுத்தமாக வாழ முடியவில்லை ஆண்டவரே என்னை இன்னும் அழைத்து செல்லும் அப்படி சொல்றவங்களை கர்த்தர் இந்த ராத்திரி இன்னொரு 1000 மூலம் அழைத்து செல்ல உண்மையுள்ளவராக இருக்கிறார் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க இன்னொரு 1000 மூலம் போச்சுன்னா அங்க இப்ப என்னாச்சு இடுப்பளவு தண்ணீர் வந்து விட்டது அது ஓடுகிற நதி ஓடுற தண்ணியில
இடுப்பளவு நம்ம இறங்கினா கிராஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான், நடக்கிறது கொஞ்சம். நான் சின்ன வயதுல இந்த வாய்க்காலில் குளிச்சிருக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அப்போ எங்களுக்கு போட்டியே அங்கே திறந்து விட்டுருமா, தண்ணி ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம். அதில் எங்களுக்கு போட்டி என்னன்னா இங்கிருந்து அந்த சைடு கிராஸ் பண்ணணும். நம்ம ரொம்ப மேனேஜ் பண்ணி காலை அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். தண்ணி ஒரு பக்கம் இழுக்கும், நம்ம ஒரு பக்கம். இதுதான், இதுக்கு பேர் தான் இழுபறி கேஸ். சர்ச்சுக்கு வந்தால் ஆவியானவர் இழுக்கிறாரு. பிரசங்கம் கேட்டா வார்த்தை சொல்லுங்க வாய் திறந்து, வெளியே போனா மாம்சம் இழுக்குது, உலகம் இழுக்குது, பொருளாசை இழுக்குது. உள்ள வந்தா இங்க, வெளியே வந்தா அங்க. ஐயோ நான் நிர்பந்தமான மனுஷன், பவுல் கதறார். அப்படி நம்ம கதறதும் கிடையாது. இப்ப எப்படின்னா நம்ம டூயல் சிட்டிசன்ஷிப். இந்த வெளிநாடு போனா நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நாங்க டூயல் சிட்டிசன்ஷிப், எங்க கண்ட்ரிலயும் சிட்டிசன்ஷிப் இருக்கு, இங்கேயும் நான் சிட்டிசன் ஆயிட்டேன், அங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேகர் டூயல்ல தான் இருக்காங்க. உள்ள வந்தா வேற, இவரை மாதிரி பக்திமானங்க சபையில் இல்லை. ஐயோ சர்ச்சனா உயிரே கொடுப்பார் சார். வெளியே போனா அவர் வேற மனிதனா இருக்கிறார். இழுபறிக்கை சாண்ட சொன்னார், இப்படி இருந்தாலும் உருப்பட மாட்டேடா, உனக்குள்ள ஆசை வந்துச்சுன்னா ஐ வாண்ட் டு டேக் யூ டு த நெக்ஸ்ட் லெவல். எஸ் ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே, கணுக்கால் அளவு தோற்று போயிருக்கிறேன், முழங்கால் அளவு தண்ணியிலும் தோற்று போயிருக்கிறேன், இடுப்பளவு முன்னேறிக்கிறேன், பட் ஸ்டில் நான் தோற்று போனவனாக, ஜெயிக்க முடியாதவனாக தடுமாறுகிறேன். என்னை இன்னும் ஆயிரம் முழம் அளந்து செல்லுங்கண்ணா. ஆண்ட ரொம்ப சந்தோஷமா இந்த ராத்திரி நேரம் உன்னை இன்னும் ஆயிரம் முழம் அளக்க செய்வார். அது கடக்க கூடாத நதி. ஆவியானவர் எவ்வளவு அழகு எழுதியிருக்கார் பாருங்க, அதுல மனுஷிக முயற்சிகள் வித்தைகள் எல்லாம் ஒன்னும் பலிக்காது. ஒன்றே ஒண்ணுதான் நடக்கும், தண்ணீர் எங்கே அடித்து கொண்டு போகிறதோ அங்கேதான் நீ போக முடியும். அந்த அளவிற்கு நீ பரிசுத்தாவியினால் நிறைந்து வாழ்ந்தால் மாத்திரமே பரிசுத்தாவியானவரை நடத்துகிறார் என்று சொல்ல முடியும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கரையிலே நிற்கிற கூட்டம் தாங்க இன்றைக்கி நிறைய ஜாஸ்தி. ஐம் வெரி சாரி, நான் யாருமே தனியாக பர்சனலாக சொல்ல, கண்டம் பண்ணி பேசல. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கணுக்கால் அளவு. எவ்வளோ நாள் இருப்பீங்க? இன்னும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல, பாவத்தை விட முடியல, பரிசுத்தமாக வாழ முடியல, உள்ள ஒன்று வெளியொரு வாழ்க்கை தானே. இந்த ராத்திரி சொல்லுங்க ஆண்டு விட்ட, ஆண்டவரே என்னை இன்னும் ஆயிரம் முழம் அழைத்து சொல்லும். ஹீ இஸ் ரெடி டு டேக் யூ. இன்னும் ஆயிரம் பரிசுத்தமாக இருக்கிறவன், நீதி செய்கிறவன், இன்னும் பழைய பல்லவி இன்னும் கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இந்த ஏக்கம் நமக்கு குறையவே கூடாது, மூச்சு நிற்கிற வரைக்கும், கடைசி மணித்துளிகள் வரைக்கும். நான் இன்னும் ஆண்டவரோட நேரம், இன்னும் பரிசுத்தமாக வாழணும், இன்னும் ஜெபம் பண்ணணும், இன்னும் ஊழியம் செய்யணும். ஆமீன். அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் ஒரு முறை சொன்னதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்க ஐ திங்க் அவருடைய 60 வயசோ 65 வயசோ ஏதோ சாம், ஆமீன், 60 வயது முடியும் போது அண்ணனும் அக்காவும் சேர்ந்து முடிவு பண்ணாங்களாம், சரி இனிமேல் நம்ம ஊழியத்திலேருந்து என்ன செஞ்சணும், ரிட்டையர்டு சொல்லுங்க, ரிட்டையர்டு ஆயிடுவோம், நல்ல தம்பிமாரை எழுப்பியாச்சு, அநேக தலைவர்களை நம்ம ரிட்டையர்ட் ஆயிடுவோம்னு சொல்லி உபவாச ஜபத்தில் உட்காந்து ஆண்டு விட்டு ஆண்டவரே ரிட்டைர்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி இவங்க ஜபம் பண்ணாங்களாம். அப்போ ஆண்டவர் இந்த உபவாச ஜபத்தில் பேசினாராம், எப்போ நீ இப்போ தான் ரன்வேல ஓட ஆரம்பிச்சிருக்க, இன்னும் டேக் ஆஃபே சொல்லுங்க. அவருக்கே அந்த நிலைனா நம்மளாம் இன்னும் ஸ்டார்டே பண்ணல, அதுக்குள்ள எல்லாம் முடிந்தது ஆண்டவரே. இல்லைங்க, இன்னும் கிட்ட சேரணும்ப்பா, அந்த ஏக்கம் நமக்கு வேண்டும். இன்னும் இன்னும் ஊழியம் செய்யணும், இன்னும் ஊழியம் செய்யணும். பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு தேவ மனிதன் சென்னையில் இருந்தாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கிரேட் மேன் ஆஃப் காட், என்னை ரொம்ப நேசிக்கிற தேவ மனிதன். அவர்கள் என்னை அவருடைய ஆலயத்தில் அங்கே கூப்பிட்டு பயன்படுத்துவாங்க, பியூட்டிஃபுல் மேன் ஆஃப் காட். அந்த பரிசுத்தவான் அவங்க எல்லாம் சொன்னது, ஆண்டவரே எனக்கு வேற ஒரு ஆசையில் கடைசி மூச்சு வரைக்கும் உங்களுக்கு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. ஊழியத்தில் மட்டும்தாங்க ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது. ஒரு அலையிலேயே சத்தமாக சொல்லுங்க, நீ ஆண்டவருக்கு செய்கிற காரியத்தில் ரிட்டைர்மெண்ட்டே. அகஸ்டின் அண்ணெல்லாம் எவ்வளோ பலவீனங்கள், எவ்வளோ போராட்டங்கள், ஊழியத்தில் எவ்வளோ பிரச்சனை, ஆனால் அதன் மத்தியில் நான் இன்னும் 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 ஓடணும்.
அந்த ஓபன் ராபர்ட்ஸ் அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே சாகர வரைக்கும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும், ஊழியம் செய்யணும். கடைசி அவருக்கு பிளட் வாமிட் எடுத்து அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. ஆனால் நார்த் இந்தியாவில் குஜராத்லேயோ ஒரிசாலேயோ ஏதோ ஒரு படை முயற்சி கூட்டங்களை ஹீலிங் க்ரூஸை நடத்துவாங்க அவங்க ஓபன் ராபர்ட்ஸ். அந்த டைமில் மீட்டிங்கெல்லாம் ஆனால் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ஆனால் படுக்கையில் இருந்துட்டாங்க. அவனால் டாக்டர் சொன்னாங்க நோ சான்ஸ், ட்ராவல் பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இவர் சொன்னார் நேவர், நான் கட்டாயம் போய் ஆகணும்னு சொல்லி இவனுடைய கம்பலை தாங்க முடியாமல் டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்து ஃப்ளை பண்ணலாம் போய் முதல் நாளில் அவங்க உட்காந்து பிரசங்கம் பண்ணியிருக்க அநேகரை கர்த்தர் சுகமாக்கியிருக்கிறார். ரெண்டாவது நாளில் திரும்ப பிளட் வாமிட், திரும்ப அவரை கொண்டு வந்தாங்க. மூணாவது நாளில் இறந்து விட்டார். எத்தனை பரிசுத்தமான இன்னும் ஆண்டவருக்காக உங்களுக்குள்ள இந்த வாஞ்ச வரட்டும். ஆண்டவருடைய தாகத்தை கவனிங்க. அநேகருக்குள்ளே 30 தலைவருக்குள்ளே 3 பேர், 12 சீஷர்களுக்குள்ளே 3 பேர், இப்படி நீங்க சொல்லிட்டே வாங்க. வேதத்தில் அநேகரை கர்த்தர் சுட்டி காண்பிக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு சின்ன கூட்டத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார். எதற்காக? என் சித்தம் செய்வதற்கு, என் இருதய துடிப்பை புரிந்து கொள்வதற்கு. இன்னைக்கு கிறிஸ்தவம், ஆண்டவரே என்ன கேளும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு சரியா, எனக்கு இந்த தேவை இருக்கு செய்யுங்க. ஆமா, இவர் ஜெபம் பண்ற இல்லாம 1000 பெட்டிஷன் 1000 பேருக்கு போட்டு எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் இவரோட தேவை. இவர் செல்ஃப் சென்டர்ட், சுயநலமாக. என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் கேட்டிருக்குமா? ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் என்ன செய்யணும், என் குடும்பத்தின் மேல நீங்க வச்சிருக்கிற நோக்கம் என்ன, இந்த உலகத்துல உங்களை நான் யூஸ் பண்றேன் ஆசீர்வாதத்துக்காக. நீங்க கூப்பிட்ட போதில் நான் ஆசீர்வதிக்கிறீங்க, தேவைகளை சந்திக்கிறீங்க. பட் ஆனால் உங்கள் தேவை என்ன? நான் உங்களுக்கு எதுக்காக என்ன ரட்சித்தீங்க, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீ என்று கேட்டால் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துவார. அவருடைய சித்தத்தை செஞ்சென்ற திருப்தியோட உலக வாழ்க்கையை முடிக்கலாமே. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். சேர்ந்து பாடுங்க. நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன பதில் சொல்ல போறீங்க இந்த ராத்திரி நேரத்தில்? தாவீது தாகமா இருக்கிறப்பா, எனக்கு அந்த தண்ணி குடிக்கணும்னு சொன்ன உடனே, வி ஆர் ஹியர், எங்கள் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, உங்கள் தாகத்தை தீக்கிறதா எங்களுக்கு ப்ரியாரிட்டி, அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு சொல்லி ஓடி போய் ஜீவனை பொருட்படுத்தாமல் கொண்டு வந்து கொடுத்தா. அவன் சொன்னான், ஐயோ சாமி இது நான் குடிக்க மாட்டேம்மா, இது உங்கள் ரத்தம் பானு, இதை கர்த்தருக்கென்று ஊற்றி விட்டான். சிலுவையில் கர்த்தர் சொல்கிறான், நான் தாகமாயிருக்கிறேன். 130 கோடிக்கு மேல வாழ்கிற இந்த தேசம் இன்னும் இயேசுவை அறியவில்லை. உங்கள் தூத்துக்குடிய சுற்றிலும் இருக்கிற எத்தனையோ கிராமங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ பேர் இயேசுவை அறியல. நாம் சுயநலமா வாழ்றோம். இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம், நம்ம தேவைகள், அந்த நமக்கு இருக்கிற பிரச்சனை தீராது. ஆனா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், கர்த்தருடைய இருதய துடிப்பை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட ஆரம்பித்தால் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். முதல்ல அதை தேடாதீங்க, கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருடைய தாகத்தை தீர்க்க உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்க சுவரை அடைக்கவும் தக்கதாக நான் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன், நீங்கள் வரிசையை சொல்லலாம், ஒரு எலியா, ஒரு எலிசா, ஒரு எகு, ஒரு தாவீது, ஒரு தானியல், ஒரு எஸ்தர், ஒரு தெபோராள், ஒரு யோனத்தான், ஒரு மோசஸ் என்கிற பெரிய பட்டியல் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஒருவனை தேடுகிறார். என்ன? அவனுடைய விருப்பம் அல்ல, அவனுடைய டிசையர் அல்ல, தேவ சித்தம் செய்ய நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவரோடு நாம் இன்னும் நெருங்கி அவருடைய இருதய துடிப்பை புரிந்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு நிறைய லிஸ்ட் இருக்கு, அதெல்லாம் நான் கேட்கலப்பா, நான் உங்க விருப்பத்தை நான் செய்ய விரும்புறேன். நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய காரியங்களை பார்த்து கொள்வார். என்னுடைய அனுபவம் இதுதான், என்னுடைய சாட்சி அதுதான், அதெல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. எனக்காக ஜெபம் பண்றது இல்லை, என் குடும்பத்துக்காக இல்லை, ஆண்டவர் தேசத்தை தாரும், சபைகளுக்குள்ளே எழுப்புதலை தாக்குன்னு தான் நான் ஜெபம் பண்ணேன்.
ஆனா கர்த்தர் என்னுடைய சிறையிருப்பை மாற்றினார். நான் சாட்சி கொஞ்சம் சொல்லி இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் 17 வயதான போது எங்களுடைய தகப்பனார் இறந்து விட்டார். எனக்கு 3 சகோதரிகள். நான் தான் 3 பேருக்கும் திருமணம் செய்து வைத்தேன். அந்த நேரத்தில் என் சொந்தக்காரங்கள் எல்லாம் எங்களை கைவிட்டுட்டாங்க. ஏன்னா அது வரைக்கும் எங்கள் அம்மா ஃபுல்லாக அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்தாங்க. ஆனால் எல்லாரும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கைவிட்டாங்க. தனித்து விடப்பட்டோம். எங்கள் அப்பா இறக்கும் போதே எங்கள் மூத்த சகோதரிகள் திருமண வயது. அவங்களுக்கு யார் அலையன்ஸ் பாப்பா எப்படி கல்யாணம் ஒன்றுமே தெரியாது. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் என்னை ரட்சித்தார், என்னை ஜெபிக்க வைத்தார். நாங்கள் கூடி கூடி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது வரிசையாக ஜெபம் லீட் பண்ணுவோம். ஒரு அதாவது நான் எப்பொழுதுமே வெஸ்லி நீங்கள் லீட் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு நாள் கூட என் சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கணும்னு ஜெப குறிப்பு சொன்னதே இல்லை. நான் சொன்ன ஜெப குறிப்பெல்லாம் சபைகளுக்குள்ளே எழுப்புதல் வர வேண்டும். தேசம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஆமேன் ஜெபம் பண்ணோம். தேசத்துக்காக நான் ஜெபம் பண்ணப்போ கர்த்தர் என் சிறையிருப்பை மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். என் சகோதரிகளுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். அம்மீன் அதில் 2 பேர் தேவராஜ்யத்துக்கும் போய் சேர்ந்துட்டாங்க. கர்த்தர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவிற்கு நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக வளரணும். இன்னும் உங்கள் தேவைகளுக்காகவே இயேசுப்பா பின்னால் போயிட்டு இருந்தீங்கன்னா அம்மீன் நீங்கள் வளராத கிறிஸ்தவர்கள், குழந்தை கிறிஸ்தவர்கள். என் தேவைகள் ஒரு பக்கம் இருக்க என் தகப்பனுடைய இறுதிய துடிப்பை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வளர்ந்த பிள்ளைகள் என்று அர்த்தம். ஒரு சின்ன காணிக்கை கொடுத்துட்டாலே அங்கே படிக்கலன்னா இன்னைக்கு உபவாச நாளிலே இந்த குடும்பம் டீ கொடுத்தது அதை சொல்லலைன்னா குருவானவர் தொலைஞ்சார். நான் எனக்கு தெரியும், அதான் பேசுகிறேன். ஆண்டவருக்காக செய்கிறது அந்தரங்கத்தில். இன்னைக்கு பாருங்களேன், இந்த லாக்டவுன் பீரியடில் இவன் வாழ்க்கை ஃபுல்லாக கஞ்சாம்பட்டியாக இருந்திருப்பான். ஒருத்தனுக்கு 1 பைசா கொடுத்துருக்க மாட்டான். இந்த லாக்டவுனில் எவனுக்காவது ஒரு பிரியாணி பொட்டலை வாங்கி கொடுத்துருப்பான். இப்படி கொடுத்துட்டு இப்படி செல்ஃபி எடுக்கிறான். திருட்டு பசங்க போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு ஊரே இவன்மோ டெய்லி இவங்களுக்கு இந்த மாதிரி 100 வேலைகளுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி பில்டப் பண்ணுறான் பாருங்க. ஆனால் ஆண்டு சொல்ல நீயோ தர்மம் செய்யும் போது என்ன செய், வலது கை கொடுக்கறத. ஆனால் நம்ம ஆளுங்க பண்ணுறதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட். இன்னைக்கு ஃபேஸ்புக்கை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட், சுய விளம்பரங்கள். வாட்ஸ்அப் திறந்தா கேட்ட வாட்ஸ்அப் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. வாட்ஸ்அப் ஊழியம் எல்லாம் இல்லடா. நம்ம காலையில் எந்திரிச்சு பைபிள் படிக்கிறோம், நமக்கே வசனத்தை அனுப்புறான். வாட்ஸ்அப் திடீர் திடீர்னு போன் லாக் ஆகுது. எங்களை மாதிரி ஆளுக்கு அப்பப்ப எக்ஸிட் கொடுத்தாலும் குரூப்ல மறுபடியும் சேர்த்துறான். இவனெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அழிந்து போகிற ஜனத்தை குறித்த கரிசனையற்ற சுய விளம்பரங்களால் தான் இன்னும் இந்த தேசம் இயேசுவை அறியவில்லை. நான் கொடுக்கிறது ஊரே போற்றணும், பரலோகத்தில் உனக்கு பலனே இருக்காது. ஆனால் அந்தரங்கத்தில் ஆண்டவருக்கு மட்டும் தெரிந்து அவருடைய இறுதிய துடிப்பை புரிந்து கொண்டு அறியப்படாத இடங்களை, மிஷினரிகளை, ஊழியர்களை, அப்பேற்பட்ட ஊழியர்களை நீ ஜெபம் பண்ணு. காணிக்க கொடுக்கறதுக்கு முன்னால் எந்த ஊழியத்துக்கு கொடுக்கணும் ஜெபம் பண்ணுங்க. உன் பேருக்காக பெருமைக்காக தூக்கி கொடுக்காத, அது உனக்கு ஒன்று தலைமுறைக்கே உனக்கு யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். தேவனுடைய இறுதிய துடிப்பை புரிந்து கொண்டு செயல்பட ஒப்பு கொடுக்கலாமா? கண்ணம் உள்ளமா? நான் இந்த சபையை நேசிக்கிறேன். அவன் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் தன்னுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். நேசிக்கிற புத்திரனை தான் கர்த்தர் சிக்ஷிக்கிறார், கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறார். ஏன் நீங்கள் கெட்டு போய்விடக்கூடாது. இந்த சபை, இந்த திருச்சபை மூலமாக தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். இந்த சபையிலே அநேக பிள்ளைகள் மிஷினரிகளாக எழுமணும். தேவனுடைய இறுதிய துடிப்பை புரிந்து கொண்டு யார் என் காரியமாக போவான், யாரை நான் அனுப்புவேன் என்கிற சத்தத்திற்கு செவி கொடுக்கிற சபையாக மாற வேண்டும். யார் என் காரியம், இதோ நான் இருக்கிறேன். ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்க இதுவரைக்கும் எனக்காக சுயலாபத்திற்காக இயேசுவை பின்பற்றுவது எப்போ பார்த்தாலும் நம்ம பிரச்சனை. ஜெப விண்ணப்போம் எனக்கு அந்த ஒரு ஊழியக்காரனா 1000 பேரை வச்சுருக்கோம். நம்ம எல்லாரும் எனக்காக ஜோமனு, எனக்காக ஜோமனு, எனக்காக ஜோமனு. மார்டின் லூத்தர் அமேன் புரட்சி செய்து அமேன் சிலை வணக்கம் கூடாது என்று அந்த ரோமன் கேத்தலிக் பாரம்பரியத்திலிருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஒரு கூட்டத்தை வெளியே கொண்டு வந்தார். பாவ மன்னிப்பு சீட்டை ஒழித்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார் என்று ஒரு பெரிய புரட்சி. அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் புரொட்டஸ்டன்ட் என்று அழைக்கப்படுகிறோம். மார்டின் லூத்தர் மூலமா சிலை விளக்கிலிருந்து
ஆமா இப்போ அங்கிருந்து வெளியே வந்துட்டு அவங்க பேர்லாம் கூப்பிடுறது விட்டுட்டு இப்போ நம்ம ஊர்ல வந்திருக்காம பாருங்க அவன் பேரை கூப்பிடுறான் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க என்ன மாற்றம் நமக்குள்ள மாற்றம் வந்திருக்கா நீ போய் அரைக்கதவை பூட்டு அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணுதான் பைபிள் ஜெபத்தை குறித்து நம்ம கற்றுக் கொடுக்கிறோம் அந்தரங்கத்துல போய் ஜெபம் பண்ணு அப்பா கூட பேசு அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணும்போது வெளியரங்கமா கர்த்தர் பதில் கொடுப்பார் ஆண்டவர் எனக்குள்ள போடுற தாட்டை நான் ஓப்பனா உள்ளத்துல சொல்றேனா இதெல்லாம் யோசித்தோ ப்ரிப்பேர் பண்ணியும் வரல ஆண்டவர்களோட பேசுறார் ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கண்களை மூடி செபிக்கலாம் வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க உன நான் கையை உயர்த்துவா எளிமை நில்லுங்க இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல நான் என்னமோ அப்படி நடத்தப்படலைண்ணா ஏன்னா சும்மா கையை உயர்த்தி ஒவ்வொரு கூட்டத்திலையும் கையை உயர்த்தி மாறாமல் இருக்கிறதுக்கு நிதானமா போய் வீட்டில் உட்காந்து யோசிங்க நான் எதுல மாறணுன்றது யோசித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க சும்மா கூட்டத்து நடுவிலேயே ஊழியக்காரனுக்காக கை உயர்த்தி செய்யறது எனக்கு என்னமோ அதில் பிராக்டிஸ் நம்பிக்கை இல்லை கண்களை மூடி செபிக்கலாம் கண்ணை மூடி செபிக்கலாம் கொஞ்ச நேரம் அமைதியா யோசித்து பாருங்க நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டுடைய தாகத்தை தீக்கிறனா எங்க உயிர பணைய வச்சு இந்த மூணு பராக்கிரமசாலி போனாங்களே ஆண்டவர் தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு நீங்கள் அறியாத வேறொரு போஜனம் எனக்கு இருக்குடா பிதாவின் சித்தம் செய்யறது எனக்கு போஜனம் மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் தாகம் பசி ஆவிக்குரிய தாகம் ஆவிக்குரிய பசி மானானது நீரோடைகளை வாஞ்சி கதருமா போல நாத்துமா தேவனே உம்மையே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது அந்த ஒரு உணர்வோடு ஆண்டவரை நெருங்கத்தான் இந்த லெந்து நாட்கள் இந்த கூட்டங்கள் சும்மா டைம் பாஸ் அல்ல வெரைட்டி வெரைட்டி ஆட்டில் கூப்பிட்டு ஜாலியா அப்படி கூட்டம் நடத்திட்டு போறதுக்கு அல்ல இனி நாட்கள் இல்லை இந்த வருஷம் அப்படி கூட்டம் நடத்த முடியுமான்னு தெரியலாம இருந்தது இனி வருகிற நாட்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது அலட்சியமாக துணிகரமாக நிர்வசாரமாக வாழ்ந்த நாட்கள் போதும் வார்த்தைக்கு திரும்புங்கள் ஆண்டவரிடத்திற்கு திரும்புங்கள் ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்க யார் ஹூ இஸ் ஆன் த லார்ட் சைடு இவன் அப்படிதான் சொல்றான் யார் எனக்கு இந்த தண்ணி கொண்டு வருவாங்க தாவீது மூணு பேரை டக்குன்னு நிறுத்திட்டான் அப்படி ஒரு மனிதன் ஒரு வாலிப தம்பி ஒரு குடும்பம் இந்த திருச்சபை எழும்பாதா ஆண்டவரே இதுவரைக்கும் எங்க பிரச்சனை எங்க ஆசை எங்களுக்குன்னு போனோம் ஆனா இனிமேல் இந்த ஒரே ஒரு பலவியை நான் பாடி ஜெபிக்க விரும்புகிறேன் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறோம் மட்டும் பாடுங்க சத்தமா உட்கார்ந்தே பாடுங்க குமான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் அர்ப்பணிப்போட மறித்தாலும் உங்க சத்தம் கேட்கட்டும் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் சொல்லுங்க உமக்காகத்தானே உமக்காகத்தானே உயிர்வாய் உம்மை தானே நேசிக்கிறேன் உயிர் வாழ்கிறேன் நேசிக்கிறேன் வாழ்ந்தாலும் மறித்தாலும் ஓ நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மறித்தாலும் பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த ரெண்டு நாட்களும் இந்த திருச்சபையில உங்களுடைய வார்த்தையை விதைக்க நீங்க தந்த கிருபைக்காக நன்றி விதைக்கிறதா எங்க வேலை தண்ணீர் பாய்ச்சுகிறது எங்கள் வேலை ஆனால் விளைய செய்கிறவர் நீர் இந்த வசனம் 100 மடங்கு பலன் கொடுக்க ஆண்டவரே வரும் நாட்களில் இந்த திருச்சபை இந்த டயசிஸ்லேயே ஆண்டவருக்கு சாட்சியாக மிஷினரிகளை எழுப்ப தங்கள் பிள்ளைகளை ஊழியர்களாக எழுப்ப மிஷினரிகளை தாங்குகிற சபையாக தூர தரிசனமுடைய ஆண்டவரே உம்முடைய இறுதிய துடிப்பை புரிந்து கொண்ட திருச்சபையாக ஆண்டுடைய தாகத்தை தீர்க்க தங்களை ஒப்பு கொடுத்து ஓடுகிற திருச்சபையாக கணுக்கால் அளவு அல்ல நீச்சலாளம் ஆவியானுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் நான் வாழ விரும்புகிறேன் என்று ஒப்பு கொடுத்த சபையாக முன்னேறி செல்ல அனுக்கிரகம் செய்யும் குருவானவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை நாங்கள் பேசுகிறோம் நீண்ட ஆயுளை பேசுகிறோம்
அவருடைய முழு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. செயலர், ஆண்டு பொருளாளர், கமிட்டி அங்கத்தினர்கள், டிசி மெம்பர்ஸ் எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் கையின் பிரயாசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க. ஆண்டவரே, இந்த நாட்கள் மிக மோசமான நாட்கள், கொள்ளை நோய்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. எகிப்தியருக்கு வந்த ஒரு வாதையும் இஸ்ரவேல் ஜனங்களை தொடாமல் இருந்தது போல கர்த்தருடைய பாதுகாப்பு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி பயப்படாது இருப்பாய் என்கிற வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பலிப்பதாக. Lord, you are so faithful in your promises. உம்முடைய உண்மையை இதுவரைக்கும் விளங்கப்படினீர், இனிமேலும் விளங்கப்படுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.